அந்த குழிக்குள்ளேருந்து கண்ணு முழிச்சு பாக்குற இவங்க மூணு பேத்துக்கு முன்னாடி ஒரு சொர்க்கமே இருக்கு. பெரிய பெரிய மரங்கள், பெரிய பெரிய மஷ்ரூம்ஸ், கூடவே இவங்க ஒரு மரத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மரபொந்துக்குள்ள அவங்க அண்ணா யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இருக்கு. கூடவே இந்த ஐலாண்டை விட்டு எப்படி தப்பிக்கணுங்கிற மேப்பும் இருக்கு. அப்பதான் ஹீரோயின் ஹீரோவோட அண்ணாவோட எலும்புகள் எல்லாம் பாக்குறாங்க. அவருக்கு ஒரு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அவரோட மேப்பை வச்சு இவங்க மூணு பேரும் இந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு பொறுப்பிடுறாங்க. கிடைக்கிற பொருள் எல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன போட் ரெடி பண்றாங்க. அதை வச்சுட்டு அந்த கடல்ல அவங்களோட ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல வெதர் ரொம்ப மோசமா இருக்கனால பயங்கரமா மழை வருது. கூடவே அந்த கடல்ல இருக்க பிஷ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இன்னொரு பெரிய மான்ஸ்டர் கடல்ல இருந்து வருது. ஆனா அது இவங்களை எதுவுமே பண்ணல. அதுக்கு பதிலாக அந்த மீன்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அமைதியா உள்ள போயிடுது. அதுக்குள்ள இன்னொரு ஆபத்து, காத்து பலமா வீசுறனால அவங்க கட்டி வச்சிருந்த பாய்மரம் பறக்க போகுது. அதை புடிச்சிட்டு இருக்க அந்த சின்ன பையனும் அந்த பாய்மரத்தோட சேர்ந்து பறந்து போயிடுறான். அவன் கண் முழிச்சு பார்த்தா ஒரு பாலைவனத்துல இருக்கான். அடுத்த சின்ன பாட்ரியில பாக்கலாம். பாட்ரி பக்கத்துக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.